லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி விஜய் அவர்களோட வாய்ஸில் அருண்ராஜ் காமராஜ் அவர்களோட லிரிக்கில் அனிருத் அவர்களோட பட்டை கிளப்புற மியூசிக்கில் பாட்டானது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பாட்டு ரிலீஸ் ஆனோடனே வீடியோவை பார்க்கும்போது, குறிப்பாக ஃபுல் வீடியோ பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஏமாற்றம் கூட அடைஞ்சிருக்கலாம். என்னென்னா, தளபதி விஜய் அவர்கள் பாடுற மாதிரி ஏதாவது வீடியோ உள்ளுக்குள்ளார் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி பூர்த்தி செய்கிற வகையில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளார வச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து லிரிக்கல் வீடியோவில் வந்து ஒரு சின்ன சின்ன இடங்களில் வந்து படத்தில் இதெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு லூப் லூப்பாக வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குற பட்சத்தில், சென்ட் ஜேஃபியர்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் வந்து இந்த சம்பவங்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்குது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த காலேஜில் தான் வந்து ப்ரொஃபஸராக வந்து இருக்கிறாரு. ப்ளஸ் இந்த பாட்டு ஃபுல்லாக கேட்கும் போதே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார் வந்து சண்டை வருது. அந்த சண்டையை சால்வ் பண்ணுறதுக்கு கூட வந்து இந்த சாங் வந்து பாடியிருந்திருக்கலாம். இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபெட்டப்பாக இருக்கிற டைமில் வந்து, இல்லை ஒரு கிளாஸே ஃபெட்டப்பாக இருக்கிற டைமில் வந்து இந்த பாட்டானது வந்து அவர் அந்த இடத்துல வந்து பாடியிருந்திருக்கலாம். குறிப்பாக இந்த காலேஜ் ஆனது சென்னையில் தான் வந்து இருக்குது, ட்ரிப்ளிகன்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லலாம் நோட்டீஸ் போர்டு காலேஜ்லேயும் இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் வந்து டோன்ட் பி ஸ்ப்ரெட் அ ஹேட்டர் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சாளர் நின்று பேசுகிற மாதிரியும், கீழே வந்து நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதை பார்க்கும்போது வந்து பல பேர் பல விதமாக எடுத்துக்கலாம். ஸ்டாண்டப் காமெடியாக எடுத்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சாக எடுத்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை அரசியல்வாதிகளோட பேச்சாக கூட வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கதர் வேட்டி கதர் சட்டை அப்படின்னா வந்து அரசியல்வாதிகள் எடுத்துக்கிறது சாதாரண விஷயம் தானே. ஸோ அந்த மேடை பேச்சை பற்றி வந்து அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளார எழுதியிருக்கிற அந்த நியூஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பித்து அந்த பாட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தாடி இன்னொரு தடவை வந்து இன்னொரு இதுவும் காமிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பின்னாடி போய் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே வந்து பாட்டோட லிரிக் தான் வந்து இடம் பெற்றிருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கரெக்டாக இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னாடி வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பவி டீச்சரான பிளாக் சீப்பில் வருவாங்க இல்லையா, அவங்க இருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து இன்னொரு பொண்ணு கூட வந்து பிளாக் சீப்பில் வரவங்க இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கு மேலே நக்கலைஸில் ராஜேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் வந்து இருக்கிறாரு. அதே மாதிரி புட்சட்னியில் இருக்கிறவங்களும் வந்து உள்ளுக்குள்ளார இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல யூடியூபர்ஸும் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்கிறது வந்து கேள்விப்பட்டுட்டே இருந்தோம். ஒரு சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வெளியில் இருந்தெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ மூலிமா வந்து எல்லாரும் தளபதி விஜய் அவர்கிட்ட தான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக கௌரி ஜி கிஷான் அவர்களுமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கு மேலே சமீபத்தில் நடந்த ஒரு விஷயமானது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு கூட வந்து வச்சுக்கோங்களேன், தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு வேன் மேலே ஏறி ஃபேன்ஸ் கூட வந்து ஒரு செல்ஃபி ஒன்று வந்து எடுத்திருந்தார். அதே இதை வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து காமிக்காக வந்து வரைஞ்சி இதுக்குள்ளாரையும் வந்து வச்சுருக்கிறாங்க, வித் ஹாப்பி ஸ்மைலோடு வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருக்கிறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக கூட இருந்திருக்கலாம். இதை தாண்டி டிசைன் டிசைனாக ப்ராப்ளம் வில் கம் அண்ட் கோ பேபி அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லி நிறைய விஷயங்களை பற்றி வந்து ரவுண்டு பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த ரவுண்டோட எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கரோனா வைரஸை பற்றியும் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வைரஸை பற்றி வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து வந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி கூட வந்து இருந்திருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனையும் கூட வந்து கனெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போதே வந்து தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு குட்டி கதை சொல்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு குட்டி கதை சொல்கிற நண்பா அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பிப்பார். அதையவே வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லெட் மீ டெல் எ குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி வந்து வச்சுக்கலாம். பட் இது சாங் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு சின்ன திருத்தம் எடுத்துக்கிட்டு லெட் மீ சிங்க குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி வந்து வச்சிருக்காங்க. வழக்கம் போல தளபதி அவர்கள் கதை தான் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் வந்து கன்வே பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக அவர் சொன்ன கதைகளில் வந்த ஒரு சில விஷயங்கள் கூட வந்து இந்த இதில் வந்து லிரிக்காக வந்து அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படிங்கிற வார்த்தையானது அடிக்கடி அவர் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டாக தான் வந்து அமைஞ்சிருக்குதும். குறிப்பாக தமிழில் வந்து சொல்லுவார். அதே மாதிரி பலவித ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்டு கோ அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட அந்த காமிக் பிக்கானது வந்து நடுவில் இருக்கும், அவரை சுற்றி வந்து பல பிரச்சனைகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், பல பிரச்சனைகள் அவரை சுற்றி இருந்தது வந்து அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கும் எடுத்துக்கலாம், நம்மளுக்கும் வந்து கன்வே பண்ணதாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை தான் அந்த இடத்துல வந்து பல ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்டு கோ பேபி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி வந்து ஹேட்டர்ஸ் ஆர் கோன் அ ஹேட் பட் இக்னோர் காம்லி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாரு. நார்மலாகவே தளபதி விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். ஆல்ரெடி அந்த ஒரு லைன் ஆனது வந்தாச்சு, திரும்பவும் இந்த இடத்துலையும் கூட வந்து அந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் அப்படிங்கிறது வந்து எல்லா டைமே வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக வந்து நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் அதுக்கான
அதுக்கான பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும் அப்படிங்கிறது கூட வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்னு கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோக்குள்ளார நிறைய விஷயங்களை பத்தி வந்து பேசிட்டே வந்து இருக்கிறாரு. இதை தாண்டி வந்து ஆல்ரெடி ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்லி வந்து வந்திருந்த அந்த போஸ்டர்ல வந்து ஜேடி அதாவது ஜாக் டேனியல் ஸ்காட்ச் அதை வந்து கையில வச்சிருந்தாரு, ஹெட்ஃபோனும் கூட வந்து போட்டிருந்தாரு. ஆனால் இந்த இதில் வந்து ஹெட்செட் போட்டிருக்கிறது மட்டும்தான் வந்து காமிச்சாங்க, கையில் இருக்கிற அந்த பாட்டிலை காமிக்கவே இல்லை. ஒருவேளை போஸ்டருக்காக கூட வந்து அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்திருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய கதைக்களமான வந்து இந்த ட்ரக்ஸு ஆல்கஹால் இது ரிலேட்டடாக தான் வந்து இருக்குதுங்கிற மாதிரியான அலசல் புலசமான பேச்சுக்களும் வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுற வகையில் கூட வந்து இந்த இடத்துல அந்த பாட்டிலை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நிறையா பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமானதாக என்ன அமைஞ்சிருந்ததுன்னா, தளபதி விஜயவர்கள் வந்து இதில் வந்து ஆல்கஹாலிக் பர்சனாக வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாட்டோட லிரிக்ல வந்து அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் பாதி இது வந்து போட்டிருந்தாலும் கூட தளபதி விஜய் அவர்கள் ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது இன்னும் என்னென்னா வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மொத்த பாட்டிலே வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். ஸோ பாட்டிலே இந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அப்போ பாட்டினுடைய ஃபங்க்ஷன் அது அங்கே ஆடியோ லான்ச்ல வந்து என்னென்ன விஷயங்களை வந்து இன்னும் ஷேர் பண்ண காத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி பிகில் படத்தினோட ஆடியோ லான்ச்ல வந்து வெறித்தனமான சாங் வந்து யாருமே கேட்காமல் எடுத்தோன்னே அவரே வந்து ஃபேன்ஸுக்காக வந்து பாடி காமிச்சாரு. அதே மாதிரி இந்த இதுலயே வந்து லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி அப்படின்னு வந்து பாடினாருன்னா இன்னும் வைரலா இருக்கும் பாக்குறதுக்கு.